ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவேற்ற நாமத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் நான் வாழ்த்துகிறேன். நம்மத்திலே அருமையான சகோதரிகள் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் அன்போடு கூட ஆமென் இந்த தொடருக்கு வரவேற்கிறோம். உலகை உழுக்கும் பொல்லாத ஆவிகள் உலகத்தை உழுக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பூகம்பத்தின் வழியாய், கொள்ளை நோயின் வழியாய், இன்னும் பலவிதமான பஞ்சத்தின் வழியாய் உலகத்தை உழுக்குகிற பொல்லாத ஆவிகள், இவைகளுக்கு பின்பதாய் மறைந்திருக்கிற ஆவிகள் என்ன என்பதை குறித்து நாம் விழாவாரியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இதில் உண்டான சத்தியங்களை வேத ஆதாரத்தோடு நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமேன். இது அநேக போதகர்கள், ஊழியக்காரர்கள், இன்று விசுவாசிகள் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி. எங்களோடு கூட அநேக சம்பாஷித்தீர்கள், பேசினீர்கள், பேசி ஒவ்வொரு காரியமாய் கேட்டீர்கள். அவைகளுக்கு நாங்கள் சொன்ன காரியங்களுக்காக என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் தேவனுக்குள் நீங்கள் வர வேண்டும் என்ற ஆவலோடு கூடத்தான் இந்த காரியங்களை நாங்கள் எடுக்கிறோம். ஆகவே ஏதோ பொல்லாதாவி சாத்தான் இதை குறித்து பேசுகிறாங்க என்று நீங்கள் தவறாய் நினைத்து விடாதபடி தேவநாம மகிமைக்காக இந்த தொடரை நாங்கள் எடுக்கிறோம். இந்த தொடரை பாருங்கள். இன்னும் வான்புறாவே வாருமே என்ற அந்த தொடரை பாருங்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். இது கடைசி காலத்திற்கு உண்டான தொடர். ஆகவே இவைகளை பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இப்பொழுதும் நாம் மெரைன் ஸ்பிரிட், அதாவது தண்ணீரின் ஆவிகள் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதை யோபுவின் புத்தகத்திலே 39 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். இதில் லீவியத்தான் இன்னும் பெஹிமோத், ராகாப், அக்டோபஸ் இன்னும் மெர்மன் என்று பலவிதமான ஆவிகள், இந்த சமுத்திர ஆவிகள், நீரின் ஆவிகள், நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஆவிகள், இவைகளை அறிந்து நீங்கள் நீர்நிலையில் இருக்கிற ஆவிகளுக்கு தப்பி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியங்களை உங்கள் முன்பதாக எடுக்கிறோம். இந்த ஆக்டோபஸை குறித்து ரெண்டு காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். இப்பொழுது மீதி இருக்கக்கூடிய 6 காரியங்களையும் இந்த தொடரில் நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து இந்த ஆக்டோபஸினுடைய அடுத்த மறுபக்கம் என்ன, அடுத்து 3 பக்கம் என்ன என்பதை குறித்து நாம் விழாவாரியாய் பார்க்க போகிறபடியினால் இவைகளை இப்பொழுது நான் சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் கண்டிப்பாய் கவனமாய் கேட்டு இவைகளை குறித்து வைத்து கொண்டீர்களே ஆனால் இது உங்களுக்கு இது பின்னாட்களிலும் இந்நாட்களிலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சபைக்கும் அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். என்ன தம்பி, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? சரியாக தான் சொன்னீங்க. ஒவ்வொரு ஆவிகளும் எப்படி, நீர்நிலைகள் உள்ள ஆவிகள் எப்படி போராடுது, எப்படி மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சரியாக சொன்னீங்க. முதல்ல இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறத குறித்து நீர்நிலையில் இந்த ஆவிகள் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு மனிதனை எப்படி பிடிச்சிச்சு, நான் தரிசனமாக பார்த்ததை அப்படியே உங்கள் முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். அது முதல்ல கண்ணை முடிச்சு, ரெண்டாவது காதை முடிச்சு, 3வது வாயை முடிச்சு. வாய்னான்னு ஒரு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு வாய், நல்லதை பேசக்கூடிய ஒரு வாய், தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு வாய், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ஒரு வாய். வாய் அப்படித்தானே, அப்படிப்பட்டது தான் நம்முடைய வாய். தாவீது சொல்லுவார் இல்லை, என் வாயை துதியினால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவரை துதிக்க விடாமல் பண்ணுறதுக்கும் வாயை கட்டுது. ஆமாம், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்கிறார்ல. அதே போல் ஆக நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து இந்த காரியத்தில் பார்க்கணும். வாயை கட்டுது. அப்போ வாயை கட்டுகிற ஒரு கால், ப்ரேயர் பண்ண முடியாமல் கட்டும், ப்ரேயர் பண்ண முடியாமல் கட்டும். அப்புறம் இப்போ கண்ணு காது மூணா கூட ப்ரேயர் பண்ணி நம்ம விடுதலை பெற்றுக்கலாம். அப்போ வாயை மூடும்போது எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணி, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உலகப்பூர்வமாக பேசுவோம், ஆனால் ஆண்டவரை குறித்து பேசும்போது, இயேசுவை குறித்து பேசும்போது பிடிக்காது. ஏ, இவர் சீக்கிரம் முடிக்க மாட்டார். ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணும்போது எங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது செல்லை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படி ஆளுகளை? தூங்குறதையும் பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க.
தூங்கினா கூட ஒருவேளை உன்ன அனுபவம் போயிருப்பாரு. ஜெபம் பண்ணும்போது தூங்கினா ஏதோ வயசாகி போயிட்டு தூங்கலாம் சிலர். சிலர் ஜெபம் பண்ணும்போது செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கிற பார்த்துருக்கலாம், இது வேணும்னு செய்யறது பார்த்துருக்கேங்க. சில பேர் வெளியில் போய் ஃபோன் பேசிட்டு வருவாங்க, ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியில் போய் ஃபோன் பேசிட்டு வருவாங்க, ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க, வெவ்வேறு சிந்தனைகள் இருந்து அல்லது இங்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருக்கோம். யார பாத்துருக்கிய உள்ளே பிரேயர் நடந்துட்டு இருந்தா இங்க இருந்து கண்ணால அங்க பாத்து பேசிட்டு இருப்பாங்க, உள்ளே இருந்துட்டு இங்க இருந்து அங்க பாத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இது விரிவா சொல்லுங்க, அது என்னன்னு. இப்ப வாலிபர்கள் இருந்தாங்கன்னா இப்ப இங்க இருந்துட்டு அப்ப அங்க இருந்து கண்ணிலேயே பேசிட்டு இருப்பாங்க. யாரோட? இன்னொரு பொண்ணோட. வாலிபர்கள் ஒரு ஆண் பெண் பிரேயர் பிரேயர் சர்ச்சில் இருக்கும்போது இங்க இருந்து அங்க பார்த்து கண்ணிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே கண்ணை மூடிட்டு இருப்பாங்கல்லங்க, அப்ப அந்த மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி. அப்ப பரலோகத்துல மிக பார்க்கும்போது பரலோகத்துல தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும்போது அங்க சாசம் போய் நின்றுச்சான் அந்த மாதிரியா? அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குன்னு பாருங்களேன். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கோம், நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்ட நிலை. அறியாமல் இருந்தால் இன்னைக்கு அறிஞ்சுக்கணும். நம்முடைய வாய் என்னத்தை பேசுது? ஏன்னா கண் காது வாய் மூணு மிக முக்கியம் இல்லையா? இந்த மூணு மிக முக்கியம். இதில் அடுத்து வாயை கட்டுறது குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ முக்கியமாக நீ என் வாயாயிருப்பாய் அப்படின்னு தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ தீர்க்கதரிசிகளுடைய வாயை கற்ற ஒரு பொல்லாதாவி. எதனால் கட்டும்? தீர்க்கதரிசனம் சொல்ல விடாம சொல்ல விடாம சொல்ல விடாம சொல்ல விடாம கட்டுறதுக்கு என்ன பயம்? சொன்னால் என்னமோ ஆயிருமோ அப்படிங்கிற பயம், ஒரு சந்தேகம். ஆண்டவர் தான் கட்டுறாரா இல்லை வேற எதுவும்? ஓ, அப்படி ஒரு சந்தேகம். தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி ஒரு சந்தேகம். இது இயற்கை. ஏன்னா மற்றவங்க நம்ம இப்படி சொல்கிறோம், ஆண்டவர் சொல்கிறது தான் சொல்கிறோம், ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயமும் ஒரு கில்ட்டி கான்சியஸும். இதில் தீர்க்க தரிசனத்தில் தரிசனமாக அப்படி கண்ணை மூடி தரிசனமாக பார்த்து அதை சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு அவிஸ்வாசம் வராது. ஆனால் இன்ட்யூஷனில் அந்த உணர்வுல சொல்கிறாங்கள தீர்க்க தரிசனம், உணர்வில் அப்படியே பப்ளிங்காக வரும். அதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம சொல்கிறது கரெக்டா, நம்ம சொல்கிறது தப்பா சொல்லுவாங்க. அப்படியே கட 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 கடகன்னு சொல்லிகிட்டே போவாங்க. ஆனால் சொல்லும்போதே இது ரைட்டா தப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். சொல்கிறது நடக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துடும். அவங்க சொல்கிறது நடக்காமல் இருந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம். இல்லை நம்முடைய ஆவி பேசுதா, பரிசுத்தாவியானவர் பேசுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் கூட வரலாம். நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். பரிசுத்தாவியானவர் தான் பேசுகிறார். ஏன்னா நம்ம சொந்த ஆவி அப்படி பார்க்கும். பரிசுத்தாவியானவர் பேசுகிறத இப்போ அந்நிய பாஷையே பேசுகிறோம். அந்நிய பாஷை பேசும்போது திடீர்னு இடையில நீங்கள் என்ன ஞாபகம் வரும் நமக்கு? இது ஆவியானவர் தான் பேசுகிறாரா இல்லை சுயத்தில் பேசுகிறோமா? இல்லை நம்ம தான் கருப்பிட கருப்பிடன்னு என்னமோ சொல்கிறோமா வரும்ல. எனக்கு ஆரம்பத்தில் 1983 ஜனவரி மாதம் 15 இரவு நான் வந்து அபிஷேகத்தை பெற்றேன். அன்னைக்கே அந்நிய பாஷையை பெற்றேன். அந்நிய பாஷை பேசுனா என்னுடைய வாய் அது வாட்டுக்கு பேசிட்டு போகுது, என்னால் நிறுத்த முடியலை. ஆனால் என்னுடைய மைண்டு யோசிக்குது, என்னது நம்ம நல்லாத்தானே இருந்தோம், ஏன் இப்படி பேசுகிறோம் அப்படின்னு என் மைண்டு யோசிக்குது. ஆனால் வாய் நிப்பாட்ட மாட்டேங்குது, அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆவியானவர் நம்ம மீறி பேசக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஆவியானவர் நம்முடைய நாவை தான் பிடிப்பார் முதல்ல. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார் நாவை பிடிக்கணும்ட்டு. நாவு தான் எல்லா அவயவங்களுக்கும் மிக முக்கியமானது, உடைய நாவை காத்துக்கொள். அதனால தான் பிரசங்கிகள் சொல்கிறாரு இதில் நீதிமொழிகளில், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது,
தன் உதடுகளை அடக்குகிற மனுஷன் புத்திமான். ஞானியின் வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய நாவு தேவனுக்கு உகந்ததை பேசணும். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் என் உள்ளத்தை உறுதிப்படுத்தும் ஐயா அப்படின்னு நல்லதையே பேசுறதுக்கு நம்முடைய நாவு நல்லதை பேசணும் அப்படின்னா பொல்லாத ஆக்டோபஸினுடைய அந்த கால் இங்கே வரக்கூடாது. அடையங்களுடைய வாயை நீங்கள் பார்த்துருக்கலாம், ரத்தத்தை உறிஞ்சிற அந்த இது இருக்கு, 220 குழாய் இருக்கு, அது வாய்க்குள்ளே போய் அந்த வாய்க்குள்ளே அது உள்ளதை உறிஞ்சி எடுத்தால் அந்த வாயிலேருந்து என்ன வரும்? வேதத்தில் போட்டுக்க நுரை தள்ளி ஒன்று தீ அல்லது தண்ணீர். தண்ணீர்னா என்ன? இந்த ஆவிகள் இருக்கிற இடம், இந்த சமுத்திரத்தின் ஆவிகள், சமுத்திர நீர்நிலையின் ஆவி அங்கே கொண்டு போய் தள்ளுது. ஏன் வேறு இடத்துல தள்ள மாட்டேங்குது? தண்ணீரில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு காரணம் அதுதான், வாயிலிருந்து நுரை தள்ளுது. சிலருடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தையாக வரும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆக்டோபஸ் இப்படிப்பட்ட ஆவிகள் தான். கெட்ட வார்த்தையாக வாயிலிருந்து தீ பயங்கரம் அப்படி வரும். அதனால தான் பவுல் சொல்கிறார், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் ஆவிலிருந்து புறப்படாமல் இருக்கட்டும். நாலாவது கால் எங்கே பிடிக்குது அப்படின்னா அப்படியே தொண்டையை பிடிச்சி, தொண்டையை அப்படியே பிடிச்சி இருக்குது. தொண்டையை பிடிச்சி இருக்குன்னா என்ன ஆகும்? ஜெபிக்க முடியாது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஜபிக்கிறது வந்து சுவாசம் போல. ஆமாம், இது தொண்டையை பிடிச்ச உடனே சுவாசிக்கவே முடியாது. சுவாசிக்க முடியாது, தொண்டையை பிடிச்சி இருக்கும்போது சுவாசிக்க முடியாது. சுவாசிக்க முடியாதுன்னா என்ன ஆகும்? உணவு உள்ளே போக முடியாது. இருக்கிறது போது உணவு உள்ளே போகாதுல்ல அப்படின்னா ஆவிக்குரிய உணவு என்ன செய்யாது? உள்ளே எடுக்காது. நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பிய, பிரசங்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்த உடனே கேட்டு பாருங்கள், என்ன பிரசங்கம்னு? சூப்பர் பிரசங்கங்க. என்ன பிரசங்கம்னு? அப்பா கையை தூக்கினார் பாருங்க, அப்படி இருந்துச்சுங்க, சத்தம் போட்டார், அல்லே லூயா, பா அவ்வளோ பவர். சத்தம் போட்டால் பவர், மெல்ல பேசினா பவர் இல்லை. அப்போ ஊன்னு கத்துனா சரியான வல்லமை. ஒரு மனுஷனுடைய வார்த்தையில் இப்போ பொதுவாக மின்சாரம் இருக்குது, அது கம்பியில் தான் போகுது. ஆனால் கம்பி வெறுமனே வெறும் கம்பி தான், ஆனால் அதுக்குள்ளே போகிற மின்சாரம் நம்மளால் காண முடியாது இல்லையா? அப்படித்தானே, மின்சாரம் காண முடியாது. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டு இருந்தோம், இவர் நின்றுட்டு இருந்தார். இவர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் மின்னல் அடிச்சிச்சு, பயங்கர இடி இல்லையா? என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, பயங்கரமான காற்றும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்கய்யா. அப்போ வந்து மின்னல் மின்னி இடி இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் எல்லோரும் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். யாராக நின்றுக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு சில நண்பர்கள்லாம் நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சிங்கய்யா, இடி விழுற. அந்த இடி அங்கே அந்த இடத்துல விழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்கய்யா. அப்போ இடி தான் விழுந்துருச்சு அந்த இடத்துல வந்துங்கய்யா. இப்போ அதற்கு முன்னாடி ஒரு பயங்கரமான மின்னல் இருந்துச்சு. மின்னல் இருந்தோன்னே காற்றும் அடிச்சிக்கிட்டு இருக்கு, மழையும் கடுமையாக பெய்யுது. அதோட ஒரு பயங்கர சத்தத்தோடு இடி அந்த இடத்துல விழுந்தோன்னே நான் அந்த ஜென்செட்டில் சாஞ்சிக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. ஒரு பயங்கரமான ஒரு கரண்ட் அடித்த மாரி கீழேருந்து தலை வரைக்கும் பயங்கரமாக ஷாக் அடித்த மாதிரி, அதாவது ஏற்கனவே கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு, அதை விட ஒரு 10 மடங்கு அதிக வல்லமை உள்ளதா. அடித்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறோம்னே ஒன்றும் புரியலைங்க எனக்கு. ஐயோ, ஏதோ உலகமே அழிய போகிறது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சிங்கய்யா. அந்த இடி இடித்தது, அந்த இடி விழுந்தது, அந்த கரண்ட் ஷாக் அடித்தது, அது எல்லாம் பார்க்கும்போது ஏதோ நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. இடி விழுந்துச்சுன்னு நம்ம சொல்கிறதற்கு இடி விழுகிறது இல்லை, ஆக்சுவலாக ரெண்டு மேகம் மோதும்போது அதுலேருந்து கரண்ட்டு பாஸ் ஆகுது, அது வந்து ஒளியாக வருது.
அதான் மின்னல். அந்த மின்னல் தான் கரண்ட்டு. அந்த மின்னலுக்குள்ளே இருக்கிற கரண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுதா? முடியாது. ஆனால் இவர் வந்து உடம்புல ஃபீல் பண்ணியிருக்கார் அந்த மின்னல் எப்படி இதுன்னு. இடிங்கிற சத்தம் தானே, மின்னல் வந்து உள்ளே போயிருக்கு. அதே மாதிரி கம்பியில் கரண்ட்டு போகுது. எப்படி அந்த கரண்ட்டு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் பேசும்போது சத்தத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. அவன் எவ்வளோ சத்தம் போடுறாங்கிறத வச்சு வல்லமையான பிரசங்கியார் அப்படி இல்லை. அவர் பேசுகிறதுல பரிசுத்தாவின் வல்லமை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான் கரண்ட்டு. கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? கரண்ட் இருந்தால் லைட் எரியும், கரண்ட் இருந்தால் பயன்படுத்தலாம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுதா? இந்த கரண்ட் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்படுது. இந்த செய்தியின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த செய்தியினால் எனக்கு பிரயோஜனம் இருக்குது. அந்த செய்தியில் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கார். ஒரு சில செய்திகள் வரும், ஒரு சில சபைகளில் செய்தி கொடுப்பாங்க. என்ன, அந்த போதகர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இருக்கும். பிரசங்கம் பண்ணவர் வீட்டுக்கு வந்தால் ஒரே கலக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்குது, நல்லாத்தானே போனேன், நல்லாத்தானே பிரசங்கம் கேட்டேன், ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. காரணம் அவருக்குள்ளே இருந்தது ஸ்பிரிட்டு, அந்த வார்த்தை மூலம் இவங்களை தாக்கியிருக்கு. பெரிய ஊழியக்காரவங்க மூலமாகவும் அதிகம் அந்த ஸ்பிரிட் வேலை செய்யுங்களா? பெரிய ஊழியர் சின்ன ஊழியர்னு இப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கிறிய? இல்லை அதாவது அவங்க அதிகம் வல்லமை, ஆண்டோடைய வல்லமை அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் போது, ஆண்டோடைய வல்லமையில் நிரம்பி இருக்கும் போது, ஒரு கூட்டத்துக்கு போனாலே இப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது கையை வச்சாலே பலர் வந்து அபிஷேகம் பெற்று கீழே விழுறாங்கல்லங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது சரி, இவங்க ரொம்ப வல்லமைகள் வரங்கள் பெற்ற ஒரு பெரிய ஊழியக்காரவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்குள்ளேயும் இந்த மெரைன் ஸ்பிரிட் வந்து அதிகமாக வேலை செய்யுங்களாயா? எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்ய முயற்சி பண்ணும். எல்லாருக்குள்ளேயுமே செயல்படும். வரங்கள் வல்லமையை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒன்று கொரிந்தியர் 1:7 வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 இருந்திருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கிறிஸ்தேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறீர்கள். 3:1 வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இப்ப இவங்க 9 பெற்றாங்களா இல்லையா? இவங்களுக்குள்ள என்னென்ன இருக்கு? இப்ப 3 காரியம் என்ன இருக்கு? பொறாமை, வாக்குவாதம், வேதகங்கள். ஆமா, வேதகம். ஒருத்தன் பவுல சேர்ந்தவன்கிறா, இன்னொருத்த அப்பல சேர்ந்தவன்கிறா, அப்படி சொல்றாங்க. பொறாமை இருந்திருக்கு அவரு, அவரோட நான் பேசப்பட்டேன். அப்ப இருந்திருக்கு இவங்களுக்கு 9 இருந்திருக்கு. வல்லமையாக வருகைக்காக காத்திருந்துருக்காங்க. ஆனால் 9 ஒரு வரமும் குறைவில்லாமல் இருந்தது. 5:18 உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஆமாம், இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? 9 பெற்று 9 இருக்கவங்க என்ன இருக்காங்க? விபச்சாரம். இன்னும் வாசிங்க. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறது. ஆமா, 6 வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரிடத்தில் போக துணிகிறது என்ன? இப்போ இது என்னது? கோர்ட் கேஸ். இதோடு கூட வரங்கள் வல்லமைகள் இருந்திருக்கு. அதனால் வரங்கள் வல்லமைகளை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அதனால் ஆண்டவர் சொன்னார்,
அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லவில்லையா? உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதங்களை செய்யவில்லையா? ஆனால் ஆண்டவன் சொன்ன அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம பேச்சுக்காரர்களேன்னு சொல்ல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. அப்போ அக்கிரம செய்களை செஞ்சுட்டு இது பூரா நடந்திருக்கு. அப்போ என்னதான் பண்ணுறது, எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவருடைய கனிகளை வச்சு தான் அறிய முடியும். இப்போ என்னையோ உங்களையோ உங்களையோ நியாயம் இருக்கிறவர் கர்த்தர். நம்முடைய கனிகள் எப்படி இருக்கு? கனிகள் எல்லாத்துக்கும் பிரதானமான கனி வந்து அன்பு தான். பிரதானமான கனி அன்பு தானே? எல்லாரையும் மன்னிக்க நம்ம கற்றுக்கிறோம். இதான் வாயிலிருந்து, வாயை மூடுற இந்த பொல்லாத ஆவியிலேருந்து நம்ம கற்றுக்கிறது. எல்லாரையும் மன்னிக்க நம்ம கற்றுக்கணும். அன்புள்ளவங்களாக நம்ம இருக்கணும். எல்லா ஆவியின் கனிகள் ஒன்பதுலேயும் மிக முக்கியமானது அன்பு. இந்த அன்பு இருந்தால் எல்லாமே நமக்கு இருக்கும். அன்பு இருந்தால் இச்சை வருமா? வராது. இச்சை அடக்கம் இருக்கும். அன்பு இருந்தால் தாழ்மை இருக்குமா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அன்பு இருந்தால் பொறாமல் இருக்குமா? இருக்காது. அப்போ எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது அன்பு தான். அப்போ வாயை பார்த்தோம், கழுத்தை பார்த்தோம், கழுத்தை கட்டிடுச்சு. அடுத்து இன்னொரு கை, இப்போ எத்தனாவது கை பார்க்குறோம்? அஞ்சாவது கை. இது ரெண்டு கையையும் கட்டிடுச்சு அப்படின்னா, கையின கிரியைகள், கையின் கிரியைகள், நற்கிரியைகள், கொடுக்கறது. பணம் இருக்கும், எதுக்கு தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தசம பாகம் அது எதுக்கு? கையை தான் கட்டிடுச்சுல, தசம பாகம் அப்படிங்கிறது தேவனுக்குரியது, அதை வந்து தேவனுக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அதை தங்களுக்குன்னு வச்சுக்கிறாங்க. மல்கியாவின் புஸ்தகத்தில் அதை குறித்து ரிவாளியர் கை. அடுத்து என்ன செஞ்சிச்சு? காலை கட்டிடுச்சு. அடுத்த கால், இது எத்தனாவது கால்? ஆறாவது கால். காலை கட்டிடுச்சு அப்படின்னா, தேவனுக்காக நடக்கிற நடை, பரிசுத்த நடை, இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஏழாவது, இடுப்பை கட்டும். இடுப்பை கட்டும் போது என்ன ஆகும்? பலன் குறை, பலன், ஆவிக்குரிய பலன். சத்தியம்தான் நமக்கு இடைக்கச்சையாக இருக்கும். ஆனால் இது ஏழாவது இடுப்பை கட்டுது. எட்டாவது கால் அப்படி வயிற்ற கட்டுது. ஆவிக்குரிய போஜனத்தை சாப்பிட முடியாது. அப்போ எட்டு கால்களை வச்சு ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய சரீரத்தை பிடிக்குது. இந்த ஆவிகள் வந்து இப்படியெல்லாம் எட்டு விதமாக கட்டுன்ட்டு கேட்கும்போது மிக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கய்யா. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு காரியங்களாக இருக்குங்க. இந்த ஆக்டோபஸ் ஆவி வந்து இந்த மாதிரியெல்லாம் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் இது கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ அந்த ஆவிகள் தான் இப்படியெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்குன்னு இப்போ தாங்கய்யா தெரிஞ்சிக்க முடியும். நிச்சயமாக இன்னும் இந்த ஆக்டோபஸை குறித்து விரிவானம் அடுத்தடுத்து எடுக்க போகிறோம். அடுத்து இந்த ஆக்டோபஸ் வந்து எப்படி எட்டு ஆவிகளும் செயல்படுது, அப்புறம் இது தாவீது ராஜாவை எப்படி பிடிச்சிச்சு, அப்புறம் எட்டு விதமான ஃபால்ஸ் டாக்டின்ஸ் என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலமாக தேவ ஆவியானவர் மையப்படுவார். நீங்கள் என்ன கேட்குறீங்க? எட்டு விதமாகவும் அப்படி ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சுன்னா அவங்களால விடுதலையே பெற முடியாதா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கும்? நிச்சயமாக விடுதலை பெற முடியும். என்ன ஆவி அது, லூசிஃபரே பிடிச்சிருந்தாலும் சரி, நிச்சயமாக விடுதலை பெற முடியும். ஏன்னா நான் ஒரு ஸ்கூல் ஆஃப் டொனாமிஸ் அப்படின்னு ஒரு பத்து நாள் மீட்டிங் நடத்தினேன். அப்போ ஒரு வாலிப மகள் வந்திருந்தாள், அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாள். அவளுக்குள்ளே என்னென்னா, நல்லா படிக்கிற பொண்ணு, அவளுக்குள்ளே என்னென்னா கீழே விழுந்து தற்கொலை செய்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம். அடுத்த காதில் வந்து பேசுமா? அப்போ கேட்டேன், அது என்ன ஆவி அப்படின்னா, அதே சொல்லு லூசிஃபர். அது சொல்லுமா, நான் லூசிஃபர் ஒன்னிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க, முடியல.
ஆனால் தேவ கிருபை இங்கே வந்து அந்த செய்தியை கேட்டாங்க. தேவன் அவங்கள அவங்கள்ட்ட இருந்து அந்த லூசி வர துரத்தினார். சந்தோஷமாக அந்த 10 நாள் இருந்துட்டு நிம்மதியாக போனாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்கய்யா. பொதுவாக அந்த லூசிஃபர்னால் அது கொஞ்சம் பொல்லாதது வேற. ஆமாம், விசாசிகளுக்குன்னு ஒரு வல்லமாக இருக்கும், அது இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு இதுவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போ அப்படின்னு சொன்னீங்க. அந் அவருடைய நாமத்துக்கு நடுங்கி ஒரு ஆக்ஷன் கூட இல்லை, அமைதியாக போயிடுச்சு. அவ்வளோ. அப்போ தேவனுடைய நாமத்துக்கு வந்து எவ்வளோ வல்லமாக இருக்குது அப்படிங்கிறத கண் கூட அன்னைக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. நிச்சயமாக இந்த 8 ஆவிகளும் ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவனை விடுதலை ஆக்கிறதுக்கு வந்து பட்டயம் இருக்குல்ல, ஆவிக்குரிய பட்டயம் எது? வசனம். வசனம், இந்த வசனத்தை கொண்டு மற்றவங்க தான் அறுக்கணும். அவனுக்காக ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் என்ன செய்வார், உடனே அறுப்பார். அறுக்கும்போது அந்த பட்டயம் அறுக்கும். என்ன செய்யும் ஒன்னா அறுக்கும்போது என்ன ஆகும்? ஒவ்வொரு காலா துண்டிக்கப்படும். இப்ப ஒவ்வொரு கால் இருக்கு, அந்த காலை நடுவில் வெட்டும் போது இங்கிட்டு போயிடும், இங்கிட்டு போயிடும்ல. அப்ப என்ன ஆகும்? அவ்வளவுதான், அந்த ஆவி வந்து பலவீனப்பட்டு அது அப்படி போயிடும், அவனை விட்டு போயிடும். அவன் விடுதலை ஆவான். விடுதலை ஆனாலும் அவன் பலவீனமா இருப்பான். அதுக்கப்புறம் அவன் தான் தன்னை பலப்படுத்தி கொண்டு வசனத்தை வாசித்து ஜெபிச்சு உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் விடுதலை ஆகணும். ஏன்னா அதுதான் வேதத்தில் போட்டிருக்கு. மற்றையில் வாசிக்கல, முதல்ல ஒரு ஆவி இருந்துச்சு, அடுத்து 7 ஆவிகள் கூட்டிகிட்டு வந்துச்சு, 8 ஆவிகள். அப்போ முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதே அமையும். தேவ கிருபை இருந்தால் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளாக இருந்தாலும் அந்த ஆவிகள் துரத்தப்படும். நிச்சயமாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு செய்வினையோ அல்ல உங்கள் வீட்டுக்கு பில்லி சூனியமோ என்ன இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு அவைகளை அப்புறப்படுத்துவார். இந்த 8 ஆவிகளை கொண்ட ஆக்டோபஸ் என்பதை குறித்து ஒரு பகுதியை பார்த்தோம், மறுபகுதியை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆவலாக காத்திருப்பீங்களா? கண்டிப்பாக அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான காரியத்தை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. தேவ கரம் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.